ஓம் சிவாய நமன். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரதோஷம் நடைபெறாத சிவாலயம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சிவாலயம் அப்படின்னாவே பிரதோஷம் அடைந்தது பெரிய விசேஷம். ஆனால் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் நாகலாபுரம் பிச்சாட்டூர் சாலையில் அமைந்துள்ள ராமகிரி என்கின்ற ஊரில் உள்ள சிவாலயத்தில் பிரதோஷம் அப்படின்றது நடைபெறுவது கிடையாது. இந்த ஊரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா திருக்காரிக்கரை. சுந்தரமூர்த்தி நாயனார் தமது தேவாரத்தில் இடையாற்று தொகை என்ற பதிகத்தில் இந்த தலத்தை கடங்கலூர் திருக்காரிக்கரை கைலாயம் என்று வைப்புத்தலமாக வைத்து பாடியிருக்கிறார். இதிலிருந்து இந்த ஊரோட இயற்பெயர் திருக்காரிக்கரை அப்படின்றது நமக்கு தெளிவாக புரியுது. ராமகிரி என்ற பெயர் மாற்றத்திற்கு ராமர் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வே காரணம் அப்படின்னு இந்த கிராமத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. ஸ்ரீ ராமரின் வழிபாட்டுக்காக காசியிலிருந்து அனுமன் எடுத்து வந்த லிங்கமூர்த்தம் கால பைரவரோட அருளால் இங்கே தங்கிவிட அனுமன் கால பைரவரை வழிபட்டு பின்பு வேறு ஒரு லிங்கத்தை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. அனுமன் கொண்டு வந்த அந்த லிங்கம் முன்பு நந்திக்கு பதிலாக அனுமன் அர்ப்பாளிக்கிறார். அதற்கு அடுத்ததாக நந்தி அமைந்துள்ளார். என் அப்பன் ஈசன் முன்பு நந்தி இல்லாததால் இந்த தலத்தில் பிரதோஷம் அப்படின்றது நடைபெறுவது கிடையாது. இந்த கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நந்தி தீர்த்தம் இருக்கிறது. அதில் நீராடிவிட்டு எம்பெருமானை வழிபடுவது விசேஷ பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் உள்ள காலபைரவருக்கு சந்தான பிராப்தி பைரவர் என்று பெயர் உள்ளது. குழந்தை வரம் இல்லாதவங்க இந்த கோயிலில் போய் காலபைரவரை வழிபட்டு குழந்தை பாக்கியம் பெற்று செல்கிறார்கள். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தையை கொண்டு வந்து பைரவர் முன்பு வைத்துவிட்டு குழந்தையை வேண்டிக் கொண்டு காலபைரவரின் வாகனத்தை ஒரு சிலையாக செஞ்சு காலபைரவருக்கு அதை கொடுத்து விட்டு பின்பு குழந்தையை பெற்று செல்வதாக கூறுகிறார்கள்.